ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முகத்தை பார்லர் போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மூன்று பொருட்களை வச்சு எப்படி பிரகாசமாக சூப்பராக பிரைட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்றதான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதுலேருந்து என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன், என்னென்ன அளவுகளில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அளவுகள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரீம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த க்ரீம் வந்து உங்கள் முகத்தில் தேய்ச்சி நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும். வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ரெண்டு வாரம் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்கள் முகம் அப்படியே பார்லர் போகாமலே அந்த 365 நாள் வருடம் முழுக்க அப்படியே சூப்பராக ஜொலிப்பாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க நம்ம இந்த ரெமிடி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 100% வந்து பெண்களுக்கான ஒரு சூப்பரான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முகம், பெண்களோட முகத்தை நல்லா பளிச்சுன்னு சூப்பராக ப்ளீச் பண்ண மாதிரி அழகாக வெண்மையாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். பொதுவாகவே பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட முகம் தான். அந்த முகத்தை வந்து அழகு படுத்துறதுல வந்து அவங்க ரொம்ப தனி கவனமே செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த முகத்தை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காசையும் நேரத்தையும் வந்து ரொம்ப யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த முகம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த முகம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டே இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணும் நிறைய பேர் சொல்லணும், ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ நம்ம வந்து பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புவாங்க. அதனால தான் என்னமோ பார்த்தீங்கன்னா அவங்க முகத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபேமஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறது, பார்லர் போகிறது, இப்படி சொல்லி நிறைய வந்து வகைகளில் நம்ம முகத்தை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணுறனால, இப்படி ரெகுலராக பார்லர் போகிறனாலையும் இந்த க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பாருங்களேன், இதனால் வந்து பின்னாடி என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. தெரிஞ்சால் கூட நிறைய பேர் அதை கேர் பண்ணுறதே கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்லர் போகிறோம் பாருங்களேன், பார்லர் போய் ஃபேஷியல் யூஸ் பண்ணுறனால அடுத்தடுத்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல, அதாவது நம்ம முகத்தில் வந்து சேராமல் ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அவங்க முகத்தில் ஏற்படுத்த தான் செய்யும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சு கூட இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அழகாக இருக்கோமா, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சூப்பராக இருக்கோமா அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, ஒரு 35 வயசுக்கு மேலேயும் நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கிறதே இல்லை. அந்த மாதிரி க்ரீமை அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனாலையும் பார்லர் போகிறனாலையும் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே அவங்க முகத்தில் வந்து கன்னத்துலலாம் தொழில்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்படி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரும்புள்ளிகள் இல்லைன்னா வெண்புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி புள்ளிகள் வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதை முந்தி யூஸ் பண்ண பாருங்களேன் அந்த க்ரீமோட எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அவங்க முகத்தில் வந்து அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்லர் போகிறது, க்ரீம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ரெமிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான பொருட்களை வச்சு அந்த க்ரீம் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த க்ரீம்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம காசும் செலவழிக்க வேண்டியதில்லை, நம்ம நேரத்தையும் செலவழிக்க வேண்டியதில்லை. ஈஸியாக சூப்பராக நம்ம வீட்டில் வச்சு அந்த க்ரீமை ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் தேய்ச்சாலே போதும், உங்கள் முகம் நல்லா பிரைட்டாக சூப்பராக மாறிடும். அதுக்கப்புறம் உங்களை யார் பார்த்தாலும் என்னடா இவ எப்படி இவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ நல்லா பிரைட்டாக மாறிட்டான்னு பாரு, அவன் முகம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருன்னு சொல்லி உங்களை எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு உங்கள் க்ரீம், இந்த க்ரீம் வந்து உங்கள் முகத்தை நல்லா அழகுபடுத்தும். இதுக்கப்புறம் இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்லர் பக்கம் வந்து நம்ம தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதை வந்து நம்ம எங்கள் டீம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது 100% நேச்சுரலான ஒரு க்ரீம் தான் இது. இதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட் எதையும் விளைவிக்கக்கூடிய கெமிக்கல் கலந்த பொருட்கள் எதையுமே நான் ஆட் பண்ணவே மாட்டேன். எல்லாமே எளிமையாகவும் எப்போயுமே நம்ம வீட்டில் இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி பொருட்களை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த க்ரீமை நான் ரெடி பண்ணுவேன். அதனால் இந்த வீடியோ பாருங்கள், இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் வந்து இந்த க்ரீமை தேய்ச்சி நீங்கள் வந்து அந்த 50 வயசு ஆனால் கூட ஒரு அழகான இளமை தோற்றத்திலே இருக்கலாம்.
நம்மளோட முகத்தை நல்லா சூப்பராக பிரகாசமாக மாற்றுறதுக்கான அந்த ஃபேஷியலுக்கான க்ரீம் தயார் பண்ண போகிறோம் இல்லையா. இந்த க்ரீம் தயாரிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இயல்பாக எப்போவுமே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். சூப்பரான பொருட்கள் வச்சு அந்த ஃபேஷியலுக்கான க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா வெள்ளரிக்காயை நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த வெள்ளரிக்காயை நல்லா வாங்கி கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த வெள்ளரிக்காயோட பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபேஷியலுக்கான க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். பொதுவாக வெள்ளரிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது தண்ணி சத்துக்கள், நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து தண்ணி சத்துக்கள் எவ்வளோ வந்தாலும் அது எல்லாத்தையும் வாரி வாரி வளர்ந்துக்கிறது வந்து வெள்ளரிக்காய் தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். இல்லை வெயில் காலத்துலலாம் பாருங்கள், எவ்வளோ தான் நம்ம தண்ணி குடிச்சாலும் சரி, கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் சரி, அடங்காத அந்த தண்ணித்தாகம் வந்து ஒரே ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே அப்படி சூப்பராக வந்து தண்ணித்தாகமே அடுத்து எடுக்காது. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ நீர் சத்துக்கள் வந்து முழுமையாக இருக்கும் இந்த வெள்ளரிக்காயில். இந்த வெள்ளரிக்காய் வச்சு தான் நீங்கள் ஃபேஷியலுக்கான க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் க்ரீம் இருக்குல்லையா, இது முகத்தில் போடும்போது உங்கள் முகத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த அழுக்குகள் கருமைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுல இந்த வெள்ளரிக்காய் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வெள்ளரிக்காய் பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இதுக்கடுத்து இது கூட இன்னொரு பேஸ்ட் எடுக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நம்ம முள்ளங்கி வந்து பேசணும் அப்படின்னா முள்ளங்கியை பற்றி பேசினா மூணு வீடியோ பேசினாலும் பார்த்தாது. அந்தளவுக்கு வந்து முள்ளங்கியில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட முள்ளங்கியை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த முள்ளங்கி வந்து நம்ம முகத்தில் வந்து இன்னைக்கு போடும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் அலர்ஜி வரும். என்ன ஏதாவது லேசாக எறும்பு கிடச்சா கூட ஒரு மாதிரி அலர்ஜி வந்துருப்பாருல்ல, அதனால் அவங்க முகத்தில் ஒரு மாதிரி கருமுள்ளி இல்லை ஒருத்தருக்கு ரெட் கலரில் புள்ளிகள்லாம் வந்துடும். அந்த புள்ளிகள் வந்து நம்ம எவ்வளோதான் பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணாலும் வந்து போகாத அந்த புள்ளிகளை இந்த முள்ளங்கியோட பேஸ்ட் வச்சு சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். முள்ளங்கியும் பாருங்கள் இதே மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே நம்ம பேஸ்ட் பதத்தில் தான் தேவை. அப்போ தான் முகத்தில் வந்து அந்த பேஸ்ட் வந்து ஈஸியாக வந்து அந்த பேக் போடுவோம்லையே அது வந்து வசதியாக இருக்கும். இந்த முள்ளங்கி பேஸ்ட்லையும் இந்த வெள்ளரி பேஸ்ட்டுக்கு அது ரெண்டும் கலந்து உங்கள் முகத்தில் போடும்போது உங்கள் முகம் அவ்வளோ பழிச்சு மாறிடும். இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் போட்டு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா வீட்டில் உர ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா, பசும் பால் வாங்கி உர ஊற்றின கட்டியான தயிர் தான் நான் எடுத்திருக்கேன். பொதுவாக பாக்கெட் தயிர் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபேஷியலுக்கான க்ரீமுக்கு வந்து பாக்கெட் தயிர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு விதமான கெமிக்கல்ஸ் சேர்த்துருப்பாங்க. அது வந்து நம்ம முகத்தில் வந்து ஒரு சிலருக்கு வந்து வேறு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்திடும். அதனால் நம்ம வந்து எப்போ வந்து ரெமெடிக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இயற்கையான பொருட்கள் தான் இருக்கும். பாருங்கள், இந்த வெள்ளரிக்காயாக இருக்கட்டும், இந்த முள்ளங்கியாக இருக்கட்டும், இந்த தயிராக இருக்கட்டும், இந்த மூணுமே சூப்பரான பொருட்கள். இந்த மூணு பொருட்களை வச்சு அந்த பேஸ்ட்டை நான் ரெடி பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் ஃபஸ்ட்டை வந்து முள்ளங்கி இருக்கு இல்லையா, முள்ளங்கி பேஸ்ட்டை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன். அளவுகளை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அளவுகள் கரெக்டாக இருந்தால் தான் அந்த க்ரீம் வந்து உங்களுக்கு நல்லா போடுற பதத்தில் சூப்பராக கிடைக்கும். அடுத்தது வெள்ளரிக்காய் பேஸ்ட் இருக்குல்ல, வெள்ளரிக்காய் பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ரெண்டு ஸ்பூன் முள்ளங்கிக்கு ஒரு ஸ்பூன் வெள்ளரிக்காய் பேஸ்ட் மட்டும் போதுமானதான். இப்போ இதை மோதல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் சேர்க்கும் போது நம்ம வந்து கலந்து விட்டுறோம் அப்படின்னா அந்த க்ரீம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா கலந்துக்கிட்டேன். அடுத்ததான் நம்ம தயிர் வச்சுருந்தாலே கட்டியான தயிர், இதை ஒரு ஸ்பூன் சேருங்க. இப்போ ஸ்பூன் பார்க்கும்போது நல்லா பெரிய ஸ்பூனாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த இது சேர்த்தோலையே முள்ளங்கி சேர்த்தோலையே அந்தளவுக்கு வந்து தயிரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ மூணு பொருட்களையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் வச்சு கிண்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிண்டுறதுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மூணு பொருட்களையும் சேர்த்து நல்லா நான் கிண்டி விட்டுட்டேன். இப்போது நம்ம ஃபேஷியலுக்கான அந்த க்ரீம் வந்து சூப்பராக எனக்கு ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக தயிர் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்கிற அந்த ரெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப சிறந்த விளங்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் பாலை வச்சே வந்து ஃபேஷியல் பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி இந்த மூணு பொருட்கள் வச்சு இந்த க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த க்ரீமை நம்ம முகத்தில் போடும்போது அவ்வளோ மாற்றங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்களேன், இந்த க்ரீமை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் முகத்தை நல்லா ஃபஸ்ட் கழுவிடுங்க. கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்ட்டை எடுத்து நல்லா உங்கள் முகத்தில் நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. எந்த அளவுக்கு அழுத்தமாக மசாஜ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அங்கே இருக்க துளைகளில் இருக்க அந்த அழுக்குகளுக்குள்ளேயே கண்ணுக்கு தெரியாத அழுக்குகள் எல்லாம் வேகமாக ரிமூவ் ஆயிரும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அழுத்தி அழுத்தி மசாஜ் கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த க்ரீமை எடுத்து உங்கள் முகத்தை சுற்றி ஒரு பேக் மாதிரி போடுங்க. ஏன்னா இது கட்டியாக தானே இருக்குது, அதனால் உங்கள் பேக் போடுறது வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா தண்ணியாக இருந்தால் தான் வடியும், இது கட்டியாக இருந்தாலும் அப்படியே நின்றும். உங்கள் முகத்தில் நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் மட்டும் ஊற விடுங்க. கால் மணி நேரம் ஊறினா தான் அந்த சார் இருக்குல்லையா எல்லாத்தோட சாரும் உங்கள் முகத்தில் இறங்கி உங்கள் முகத்தை நல்லா அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த கரும்புள்ளி தழும்புகள் எல்லாமே எடுத்துகிட்டு உங்கள் முகத்தை நல்லா சூப்பராக பளிச்சுட்டு மாற வைக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கால் மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அடுத்து உங்கள் முகத்தை நல்லா ஒரு சில் வாட்டரில் கழுவிடுங்க. சப்போஸ் சில் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் சாதாரண தண்ணியில் கழுவினாலே போதும். உங்கள் முகத்தை நல்லா தொடச்சிட்டு நல்லா காட்டன் துணி வச்சு தொடச்சிருங்க. உங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியும். என்னடா அது நம்ம முகம் அப்படியே ஒரு மாதிரி அழுக்கடைஞ்ச மாதிரி இருக்கும், இன்றைக்கி வந்து இவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு
உங்களுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.